கோவிட் தொற்று மற்றும் எரிபொருள் நெருக்கடியால் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாமல் நெருக்கடிகளை எதிர்கொண்ட மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 2023 ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு 80% பாடசாலை வருகை பதிவு அவசியம் என்று மறுபரிசீலனை செய்வதற்கு கல்வி அமைச்சிடம் பரிந்துரைக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பாடசாலை வருகை 80% காணப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த கல்வியாண்டுக்குரிய மாணவர்களே அடுத்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். நாட்டில் கடந்த காலங்களில் நிலவிய நெருக்கடியின் அடிப்படையினால் 80% வருகை பதிவில் சிக்கல்கள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையிலேயே இது தொடர்பில் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்த அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், 2023 ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கு 80% பாடசாலை வரவு அவசியமாகும் என்று வெளியிடப்பட்ட சுற்று நிருபம் தொடர்பில் அவதானம் செலுத்தி உரிய தீர்மானங்களை எடுக்குமாறு கல்வி அமைச்சருக்கு அறிவிக்கின்றேன். பாடப்பரப்புகளை பரீட்சைக்கு முன்னர் நிறைவு செய்வதை இலக்காக கொண்டு மாணவர்கள் இதில் முழுமையாக உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே 80% பாடசாலை வரவு கட்டாயமாக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் கடந்த காலங்களில் கொரோனா தொற்று மற்றும் எரிபொருள் நெருக்கடியினால் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாமல் நெருக்கடிகளை எதிர்கொண்ட மாணவர்களின் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். எனவே இவ்வாறான மாணவர்களுக்கு நியாயமான சலுகை வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதால் அது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கல்வி அமைச்சருக்கு பரிந்துரைக்கப்படும். ஜிஸ்வரி தொடர்பில் இவ்வாரம் எந்த ஒரு அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. தேசிய உற்பத்திகளை பாதுகாக்கவே இறக்குமதி பொருட்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் பாடசாலை உபகரணங்களுக்கான ஜிஸ்வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதால் மாணவர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவ்விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கல்வி அமைச்சிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.